உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திருச்சிராப்பள்ளியில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் இந்திர தேச மக்கள் கட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பாஜா ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் 5 அம்ச கோரிக்கைகளையும் வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் கோரிக்கையான திருச்சிராப்பள்ளி மத்திய பகுதியில் அமைந்துள்ள தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய அடையாள சின்னமாக திகழக்கூடிய தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய திருவுருவச் சிலையும் செப்டம்பர் 11 தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் முதல் கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கோரிக்கையாக திருச்சிராப்பள்ளி துறையூர் பிரிவு ரோட்டில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தமிழக அரசுக்கு கடிதங்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் சென்று மனு அளித்து எங்களது பெரும் பாட்டனான சுதந்திர போராட்ட முதல் தற்கொலைப்படை மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களுக்கு முழு உருவ வெங்கலச் சிலை அமைத்து தரப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கையாகவும், மூன்றாவது கோரிக்கையாக உலகெங்கும் வாழும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினர் அரை நூற்றாண்டிற்கும் மேலாக போராடி கேட்டுக்கொண்டிருக்கும் தலையாய கோரிக்கையான எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்றப்பட்டு பிசி பட்டியலில் தேவேந்திர குல வேளாளர் மக்களை சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக மூன்றாவது கோரிக்கையாகவும், நான்காவது கோரிக்கையாக தமிழகமெங்கும் படித்து பட்டம் பெற்று வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் லஞ்சம் லாவணியம் இல்லாமல் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் நேரடியான கட்டுப்பாட்டில் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், ஐந்தாவது கோரிக்கையாக திருச்சிராப்பள்ளியில் பார்த்து அருள் புரியும் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு அறங்காவலர் குழு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும், தமிழக அரசு விரைவாக அதை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பதையும் ஐந்தாவது கோரிக்கையாகவும் வலியுறுத்தியுள்ளனர். ஆறாவது கோரிக்கையாக திருச்சிராப்பள்ளி பஞ்சாப்பூர் அருகில் அமையப்பெற்று உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு எங்களது தேவேந்திர குல வேளாளர்களின் அடையாளமாக திகழும் தியாகியார் ஐயா இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயரை அப்பேருந்து நிலையத்திற்கு சூட்டித்தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் இந்திர தேச மக்கள் கட்சி நிறுவனத்தினுடைய தலைவர் பா ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவருமே கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர். எங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 அமைச்சரும் உத்தரவாதம் கொடுத்தாங்க, நீங்க வாக்களிங்க நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு. இந்நாள் வரையே அது செய்யல. அதனால அவங்க ஐயா கிட்ட சொல்லி அமைச்சருங்கள்ட்ட சொல்லி எங்களுக்கு பர்மிஷன் ஒரு இடம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு அமைக்க சொல்லணும். அதே போல மணிமண்டபத்துல வந்து எங்க ஐயா இம்மானுவேல் சேகரனுடைய சிலையை வைக்கல, மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்குங்க, எங்களுக்கு இதுக்கு இல்லை. அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு தகுதியின் அடிப்படையில லஞ்சலாவணி இல்லாம வேலை கிடைக்கணும் முதலமைச்சர் தலையிட்டு. சமயபுரம் அரங்காவல் குழு தலைவர்